அதுக்கடுத்தாக மஞ்சுமெல் பாய்ஸ் குழுவினருக்கு இளையராஜா தரப்பிலிருந்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். இந்த விஷயம் அப்படின்றது மிக முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் குறிப்பாக மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 100 கோடி ரூபாய் எட்டியிருக்கும் அப்படின்னு கூட தகவல் சொல்லப்படுது. இந்த நிலையில் இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் தொடர்பாக அதில் பயன்படுத்தப்பட்ட குணா படத்துடைய திரைப்பட பாடலை அதில் எங்களுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியிருக்கீங்க. ஸோ இதுக்கு உரிய விளக்கம் தரணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உரிய விளக்கம் தராவிட்டால் உங்களுக்கு உங்கள் மேல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா தரப்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் திரையிடப்படும் போது அதுக்கு முழுக்க அதுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் இளையராஜாக்குவுக்கும் அந்த படக்குழுவுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு கர்டிசி கார்டு போட்டுட்டு தான் இந்த படத்தை வந்து ப்ளே பண்ணாங்க. பட் அது வந்து ஒரு திரை நாகரிகம். ஆனால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பொருளாதார சார்ந்த விஷயங்களையும் அவருடைய உரிமை சார்ந்த விஷயங்களும் இளையராஜா தற்போது கேள்வி எழுப்புறாரு. இந்த அடுத்ததாக சட்ட ரீதியாக எப்படி நகரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம நியூஸ் அண்ட் பியூஸ் பகுதியில் பார்த்த 4 பிரதான செய்திகள். அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதியை பார்க்கலாம். பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷ அறையுடைய சாவி தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்து அப்படின்றது இன்னைக்கு அரசியல் தளத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு.